ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போது இன்றைக்கி 9வது நாள் தையல் பயிற்சியாக பட்டுப்பாவடைக்குள்ளே சட்டை தைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மார்பு சுவிட்சில் எடுக்கிறோங்க. மார்பு சுவிட்சில் வந்து 16 இருந்தது, நான் வந்து ஒரு 3 இன்ச்சு கூட்டி 19 ஆக்கிடுறேன். இது வந்து என் பொண்ணுக்கு வந்து சின்ன சட்டையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெருசாக ஆக்கணுன்னு தான் 3 இன்ச்சு கூட்டியிருக்கிறேன். 19 பாதி 9.5, சரிங்களா? 9.5 நாளாக நம்ம ரேஷன் கடை சேலையை மடித்து போட்டிருக்கிறேன், உள் துணிக்கு தான். அதனால் இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 மொத்தத்தில் பாருங்கள், கீழே வந்து 2 பக்கமாக துணி கிடக்கா, வெட்டு பகுதியாக இது மடிப்பு பக்கம், 4 மடிப்பாக போட்டிருக்கிறேன். போட்டுட்டு கீழே வந்து சரியான துணி இல்லாததுனால நல்லா அதை முதல்ல தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி மார்பு சுவிட்சளவில் நம்ம ஒரு 9.5 எடுத்துக்கிட்டோம். இப்போ சட்டையோட உயரத்தை வந்து பார்த்தோம்னா கரெக்டாக 19 இருக்குது. நம்ம வந்து 1:20 வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ சட்டையோட உயரம் வந்து 20, அப்போ 20 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 20 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ் ஆக்கி நம்ம கோடு போட்டு இதை ஃபஸ்ட் நம்ம வெட்டி எடுத்துக்கலாமா? ஈஸியாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வெட்டி எடுத்துக்கிட்டு கழுத்து இடைவெளியிலேருந்து நம்மளோட சட்டை உயரம், நம்ம ஆமுக்கோள் உயரம், கழுத்து இறக்கம் எல்லாத்தையும் பழகு போட்டுடலாம். கழுத்து இடைவெளி வந்து கரெக்டாக 2 வச்சுருக்குறேன் என் பொண்ணுக்கு. குட்டி பிள்ளைங்களுக்கு 1.25 வைக்கலாம். இப்போது நான் இதில் வந்து கழுத்தோட இறக்கம் 4.5 வச்சுருக்கிறேன். கீழ்ப்பக்கமாக 2.5 வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு பாக்ஸாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தோல் அளவு வந்து சட்டையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். சட்டையில் வந்து 1.5 இருக்குது. நம்ம 1.5 இன்ச்சு குட்டி 4 கூட வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 3.5 போதுண்டு, 3.5 வச்சுட்டேன், சரிங்களா? இப்போ இதில் 4.5 வச்சதுனால இந்த பக்கம் 1.5. அப்போ இதையும் ஒரு பாக்ஸாக போட்டுக்கலாம். பாக்ஸாக போட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாமா? மார்க் பண்ணிக்கிட்டு இதில் 1 இன்ச்சு வச்சு ஒரு வளைவு, இதில் 1 இன்ச்சு வச்சு ஒரு வளைவு, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம வளைவையும் போட்டு விட்டுக்கிட்டு பாருங்கள், வளைவையும் போட்டு விட்டுக்கிட்டு இப்போ நம்ம வெட்டிடலாமா? இதுக்கும் கீழையும் சென்ட்ரு பண்ணி 1 இன்ச்சு வச்சு ஒரு வளைவு, ஏன்னா இடுப்பு பக்கம் நம்மளுக்கு ஒடுக்கமாக வரணும்னு, ஆம்கோளுக்கும் கீழ் பக்கத்துக்கும், சரிங்களா? இப்போ நான் வந்து கழுத்து வந்து பின்னாடியும் முன்னாடியும் ஒரே மாதிரி தான் வெட்டுறேன். வேணால் நம்ம கீழே இறக்கமாக வேணாலும் வெட்டிக்கலாம், மேலே ஏற்றினாலும் வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இவ்வளோதான், நம்ம பாடி வந்து கட் பண்ணுற அளவு இவ்வளோதான். நம்ம பட்டுப்பாவடைக்கு சட்டைக்கு இப்படி தான் நம்ம கட் பண்ணணும் அளவு போட்டு, அவ்வளோதான். இதை இப்போ நம்ம தூரம் எடுத்துடலாமா? தூரம் எடுத்ததுக்கப்புறம் இப்போது விரித்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், நல்லாயிருக்கா? பெட்டிக்கோட் மாதிரி இருக்கா? இனிமேல் இது வந்து லைனிங். இதை இப்போ நம்ம தூரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கை வந்து அளவு போட்டுக்கலாமா? கை வந்து நம்மளோட விருப்பம்தான் எவ்வளோ நீளம். நான் இப்போ அளவெடுத்த சட்டையில் வந்து கை இல்லை, அதனால் நான் என் பொண்ணுக்கு 1.5 தான் வைக்க போகிறேன். சிலம்பலை ஃபுல்லாக தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டுக்கிட்டு ஒரு சும்மா நார்மலாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு இதை இப்போ நம்ம தட்டி விட்டுக்கலாம், சரிங்களா? ஏன்னா மேலும் கீழுமாக இருக்குது துணி, அதனால தான். இப்போ கையோட நீளம் வந்து நான் 3.5 மார்க் பண்ணுறேன் நீளம், சரிங்களா? அகலம் வந்து 1.8 வச்சுக்கலாம். 8, 8.5 வரைக்கும் வேணாலும் வச்சுக்கலாம், மிச்சம் இருந்துன்னா நம்ம தட்டி விட்டுக்கலாம், சரிங்களா? நான் 8.5 வச்சுருக்கிறேன். இப்போது இங்கே குறித்த அந்த 3.5 இங்கே குறிக்கிறேன். இப்போது 2 சென்டரில் ஒரு புள்ளி வைக்கிறேன், சரிங்களா? இப்போது இதையும் இதையும் வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு வளைவு, இப்போது சென்டரில் ஒரு புள்ளி, மேலே உள்ளதுக்கு மேலே உள்ள வளைவு, கீழே உள்ளதுக்கு கீழே உள்ள கோடு, சரிங்களா? இந்த கையை இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா எப்படி இது வந்து லைனிங் தான். இனிமே தான் நம்ம சட்டை பிட்டை வெட்ட போகிறோம். அதை எவ்வளவு க்ளீனாக வெட்டலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? லைனிங் வெட்டுற வேலை நம்மளுக்கு முடிஞ்சிட்டு, இனிமேல் பொறுமையாக நம்ம பாவடை சட்டையில் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டு பாவடைக்குள்ளே சட்டை பிட்டை தான் எடுத்து போட்டிருக்கிறேன். 4 மடிப்பாக மடித்து போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து 1 பீஸை தான் எடுக்கிறேன், ஏன்னா இதை 4 மடிப்பாக போட்டிருக்கிறேன். இதை 2 மடித்து போட்டாக்கி நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுருக்கிறேன்னா. அப்போது இதில் நம்ம தச்சு விட்டுக்கிட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ மேலே மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம விரித்து கை நூல் போடனாலும் போடலாம், இல்லைனா மிஷினில்னாலும் தச்சுக்கலாம், சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள்,
எப்படி விரித்து போடணும்னு பாருங்கள். இங்கே இருங்க, துணி நம்மளுக்கு பத்துமா அப்படின்னு நம்ம இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்களா? சரி, இப்போ நம்ம கையையும் வெட்டி வச்சுருக்கிறத இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா? கைக்கு சும்மா போட்டு அப்படியே வெட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பிட்டுக்கு மேலே ஒரு சிகப்பு கலர் துணியை வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நான் இப்போ லைனிங்கை வச்சு இப்போ சுற்றி தச்சு விட்டுக்கலாமா? இதை வந்து ஒன்று போல் வச்சு நம்ம தச்சு விட்டுக்கிடுறோம். அதாவது வெளிப்பக்கத்துக்கு மேலே தான் அந்த கலர் துணியை வச்சுருக்கிறேன். இதை இப்போ நான் தச்சுட்டேன். இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிடுறேன். லைனிங்கை மட்டும் அப்படியே திருப்புகிறேன். லைனிங்கை மட்டும் அப்படியே திருப்பி கழுத்தை சுற்றி நம்ம இப்போ அடித்து விட்டுக்கலாமா? அப்படியே அடித்து விட்டுக்கிட்டு நம்ம மார்க்கரை வச்சு லேசாக ஒரு 1.5 இன்ச் கேப்பில் நெளிவாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சு. இப்போ அந்த நெளிவாக வரைஞ்சதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். சரிங்களா, இப்போது அதையும் நான் போட்டு விட்டுட்டேன். போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி மிச்சம் இருக்கிற வேஸ்ட் துணியை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு பார்க்கும்போது வந்து கழுத்துக்கு ஒரு டிசைன் கிடைச்ச மாதிரி இருக்குது. இப்போது இதில் நம்ம சுற்றி எல்லா பக்கமும் அடித்து எடுத்துக்கலாமா? அடித்து எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற வேஸ்ட் துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு பாருங்கள் நம்மளோட சட்டை அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் தைச்ச மாதிரி பேக் பீஸை அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். அடித்து திருப்பிக்கிட்டு நடு சென்டரை கனெக்ட் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். இதில் 15.5 இருக்குது. நம்ம 1 இன்ச் கூட்டி 16.5 வச்சு 1.5 இன்ச் அகலத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை 2 மடக்கி நம்ம எப்போதும் ஓப்பன் பீஸ் பெட்டிக்கோடுக்கு வச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஓப்பன் பீஸ் ஒன்று மேலேருந்து உள்ளே, இன்னொன்று உள்ளேருந்து வெளியில் அப்படியே திருப்பி எடுத்துக்கிட்டாக்கி நம்மளுக்கு இங்கே பாருங்கள் எப்படி வச்சு தைக்கிறேன்னு பார்த்தீங்களா? தைச்சாச்சு. இப்போது நம்ம லேஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கிக்கு அதுக்கு மேலே தச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஷோல்டர் தைக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது லேஸ் ஒர்க்கை முடித்தாக்கி நல்லாயிருக்கும். அப்படியே 2 அடி ஓரத்தில், இந்த ஓரத்தில் அந்த ஓரத்தில் அடித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். உள் பக்கமாக இருக்கிற வந்து நல்ல பக்கம், வெளிப்பக்கமாக இருக்கிற வந்து கெட்ட பக்கம். பாருங்கள், தச்சாச்சு. 2 அடி அடித்து அப்படியே ஒரு பதிப்படியும் அடித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கைப்பீஸு, கையை வந்து நார்மலாக நம்ம 1 அடி அடித்து அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கி சுற்றி 1 அடி அடித்து எடுத்துக்கலாம். நார்மலாக ஃபஸ்ட்டு 1 அடி அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். இதை இப்போ நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாமா? 2 பீஸையும் நம்ம தச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை சென்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதில் ஷோல்ட்ரு பக்கத்துலேருந்து சென்டரை கனெக்ட் பண்ணி அப்படியே உள் பக்கம் வர்ற மாதிரி மாடலாக அழகாக தைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கூட நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ கை வந்து கொஞ்சம் வித்தியாசமான வேறு கலரில் இருக்கா? இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் கையிலேருந்து அப்படியே இடுப்பு பக்கம் அப்படியே கீழ் பக்கமாக வர்ற மாதிரி 2 அடி அடித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் அடித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ கீழ் பக்கமாக 2 மடக்கு மடக்கி எடுத்துக்கலாமா? தச்சு முடிச்சுட்டாக்கி அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. 2 மடக்கு கீழே வந்து தச்சுட்டாக்கி இப்போ சட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சட்டை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நம்புகிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க.